கதை கதையாய் கதைக்கலாம் நிகழ்ச்சி உங்களுடன் கதைத்துக் கொண்டிருப்பது ராகவி பொன்னியின் செல்வன் பாகம் மூன்று கொலைவாள் அதிகாரம் ஏழு காட்டில் எழுந்த கீதம் பூங்குழலி கோபத்துடன் ஓடுவதை நிறுத்தி திரும்பி நின்ற அதே சமயத்தில் இருள் சூழ்ந்த அக்காடகத்தே ஓர் இனிய கீதம் எழுந்தது பொன்னார் சென் அந்த குரல் சேந்தன் அமுதனுடைய குரல் என்பதை பூங்குழலி உடனே அறிந்து கொண்டாள் கலகலவென்று சிரித்தாள் காலடி சத்தம் வந்த திசை வேறு என்பதை கூட அச்சமயம் அவள் மறந்து போனாள் ஹத்தான் நீதானா ஆமாம் பூங்குழலி எங்கே இருக்கிறாய் இப்படி வா இதோ வந்துவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே சேந்தன் அமுதன் அவள் முன்னால் வந்தான் நன்றாய் என்னை பயமுறுத்திவிட்டாய் எதற்காக இப்படி என்னை தொடர்ந்து வந்தாய் பூங்குழலி உன்னை பார்ப்பதற்காகவும் உன் இனிய கானத்தை கேட்பதற்காகவும் தஞ்சையிலிருந்து பல நாள் பிரயாணம் செய்து வந்தேன் இங்கே வந்த பிறகும் உன்னை காணாமல் இத்தனை நாள் காத்து கொண்டிருந்தேன் தற்செயலாக உன்னை பார்த்துவிட்டு தொடர்ந்து ஓடி வந்தேன் ஏன் அப்படி ஓடினாய் எங்கே ஒரு கீதம் பாடு கேட்கலாம் பாடுவதற்கு நல்ல இடம் அதைவிட நல்ல சந்தர்ப்பம் நீ பாடாவிட்டால் நானே இன்னொரு பாட்டு பாடுகிறேன் இந்த காட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் மிருகங்களையெல்லாம் விழுத்தெழுந்து ஓட செய்கிறேன் பார் பெருமானே அருளாளா போதுமத்தான் கொஞ்சம் பாட்டை நிறுத்து அப்படியானால் நீ பாடுகிறாயா இவ்விதம் இறைந்து கேட்டுவிட்டு சேந்தன் அமுதன் உடனே மெல்லிய குரலில் பூங்குழலி உன்னை தொடர்ந்து இன்னொருவன் வந்து கொண்டிருந்தான் உனக்கு எச்சரிக்கை செய்வதற்காகவே சத்தம் போட்டு பாடினேன் அவனுக்கும் உன் அண்ணன் மனைவிக்கும் இன்று சாயங்காலம் ஏதோ ரகசிய சம்பாஷணை நடந்தது அவன் யார் என்று உனக்கு தெரியுமா என்றான் பிறகு மீண்டும் உரத்த குரலில் என்ன சொல்கிறாய் நீ பாடுகிறாயா நான் பாடட்டுமா சிவபெருமான் சுடுகாட்டில் ஆடினார் நீ வெறும் காட்டில் பாடக்கூடாதா என்று இறைத்தான் ஹீதோ பாடுகிறேன் கோபித்துக் கொள்ளாதே என்று சொல்லிவிட்டு பூங்குழலி பின் வருமாறு பாடினாள்றக்கும் பாடும்யின்டிகளாரூரரை வளைகள் நில்லாமையும் உரக்கமில்லாம உணர்த்தளே இவ்விதம் பாடிவிட்டு மெல்லிய குரலில் அமுதா நான் வந்தது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள் பூங்குழலி கலங்கரை விளக்கின் உச்சியிலிருந்து படகு வருவதை பார்த்தேன் நீயாக இருக்கலாம் என்று உத்தேசமாக எண்ணி இங்கே உன்னை தேடி வந்தேன் அதே சமயத்தில் பழுவூர் ஆட்கள் சிலரும் இந்த பக்கம் வந்தார்கள் படகில் உன்னை காணவில்லை ஆனால் என் நண்பன் வல்லவரையனையும் இளவரசனையும் பார்த்தேன் வல்லவரையனிடம் பழுவூர் ஆட்கள் வருவது பற்றி கூறினேன் பிறகு இளவரசனை நாங்கள் இருவருமாக தூக்கி கொண்டு போய் மறைந்த மண்டபத்தில் சேர்த்தோம் ஐயோ என்ன தவறு செய்து விட்டீர்கள் படகு என்ன ஆயிற்று படகு யாராவது பார்த்தால் சந்தேகம் ஏற்படும் என்று ஓடை நீரில் கவிழ்த்து விட்டோம் ஏன் பூங்குழலி பாட்டை ஏன் நிறுத்திவிட்டாய் மிச்சத்தையும் பாடு என்று பிற்பகுதியை உரத்த குரலில் கூறினான் சேந்தன் அமுதன் மறந்துவிட்டது அமுதா இந்த கோடிக்கரை குழகரை பற்றி ஒரு பாடல் உண்டே உனக்கு அது நினைவிருக்கிறதா நினைவிருந்தால் பாடு ஓ நினைவிருக்கிறது என்று சேந்தன் அமுதன் இறைந்து சொல்லிவிட்டு பாடினான் கடிதாய் கரை மேல் கண்கள் கண்டன கோடி கொழகி அடி கேள் உமக்கார் துணையாக இருந்தேரே பாட்டு முடிந்தவுடனே பூங்குழலி அத்தான் என்னை தொடர்ந்து வந்தவன் போய்விட்டானா பக்கத்தில் மறைந்து நின்று கொண்டிருக்கிறானா என்று மெல்லிய குரலில் கேட்டாள் நாம் இங்கே நின்ற பிறகு காலடி சத்தம் கேட்கவில்லை அவன் இங்கேதான் பக்கத்தில் எங்கேயும் மறைந்து நிற்க வேண்டும் அவன் யார் என்று உனக்கு தெரியுமா பூங்குழலி இறைந்து தெரியாமல் என்ன நன்றாய் தெரியும் கோடிக்கரை ஆந்தைகளை பற்றி சுந்தரர் பாடியிருப்பதுதானே இதோ ஹீதோ கேள் காடின் இது காரிகை அஞ்ச கோடி பொந்தில் நந்தைகள் கோகை குழர, வேடி தொண்டர் சாலமுதியர் சழக்கர் கோடி கோயில் கொண்டாயே கொண்டாயே பாத்தாயமுதா சுந்தரமூர்த்தியின் காலத்தில் ஆந்தைகளும் கூகைகளும் இன்று போலவே இக்காட்டில் கத்தியிருக்கின்றன ஆனால் இப்போது இக்காட்டில் மனிதர்கள் கூட ஆந்தை போல் சத்தமிடுகிறார்கள் சற்று முன் அத்தகைய யாரா இருக்கும் என்று உனக்கு ஏதாவது தெரியுமா இப்படி உரத்த குரலிலே பூங்கொழி கேட்டாள் கேட்டுவிட்டு எனக்கு அம்மாதிரி கத்த வருகிறதா என்று பார்க்கிறேன் ஆந்தை குரல் மாதிரி இருக்கிறதா என்று கேட்டு சொல் என்றாள் பின்னர் ஆந்தை மாதிரியே மூன்று தடவை குரல் கொடுத்தாள் அப்படியே ஆந்தை குரல் மாதிரியே இருக்கிறது தேனினும் இனிய குரலில் தெய்வீக கீதங்களை பாடுவாயே இதை எங்கே கற்றுக்கொண்டாய் என்று அமுதன் கேட்டான் மந்திரவாதி ஒருவனிடம் கற்றுக்கொண்டேன் மந்திரம் பழிப்பதற்கு இப்படி ஆந்தை போல கத்த தெரிந்திருக்க வேண்டுமா உனக்கு மந்திர வித்தை கூட தெரியுமா என்ன ஏதோ கொஞ்சம் தெரியும் என்னுடைய மந்திர சக்தியை பரிச்சித்து பார்க்கிறாயா எப்படி பரிச்சிக்கிறது இப்பொழுது நாம் பேசுவதையெல்லாம் நமக்கு பக்கத்தில் ஒருவன் மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறான் நீ வேண்டுமானால் தேடிப்பார் இவ்விதம் பூங்குழலி கூறி வாய் மூடுவதற்குள்ளே காட்டில் சலசலப்பு சத்தம் கேட்டது மந்திரவாதி ரவிதாசன் மறைவிலிருந்து வெளியே வந்தான் என்று சிரித்துக்கொண்டே வந்தான் பெண்ணே அப்படியா சமாச்சாரம் உனக்கு தந்திரம்தான் தெரியும் என்று நினைத்தேன் மந்திரம் கூட தெரியுமா என்று கேட்டான் அட பாதகா நீதானா பெண்ணே நான் யார் என்று உனக்கு தெரியுமா இலங்கையில் இளவரசரை கொல்ல பார்த்தவன் நீ அது உன்னால் முடியவில்லை ஆகையால் நடுக்கடலில் மந்திரம் போட்டு சுழல்காற்றை வரவழித்து இளவரசரையும் சிநேகிதனையும் மூழ்கடித்து விட்டாய் அவர்கள் மூழ்கியது உனக்கு எப்படி நிச்சயமாக தெரியும் நீ பார்த்தாயா இரண்டு பேருடைய உடல்களும் கரையில் வந்து ஒதுங்கின பூதத்தீவிலே குழி தோண்டி அவர்களை புதைத்துவிட்டு வந்தேன் துரோகி உன் மந்திரத்தில் இடிவிழ பெண்ணே என்னை ஏமாற்ற பார்க்காதே என்னுடைய மந்திரத்துக்கு பதில் மந்திரம் போட்டு நீ அவர்களை உயிர் பழக்கச் செய்யவில்லையா ஐயோ அது எப்படி உனக்கு தெரிந்தது இந்த ரவிதாசனுக்கு புறக்கண்ணை தவிர அகக்கண்ணும் உண்டு நூறு தூரத்தில் நடப்பதையும் என்னுடைய மந்திர சக்தியினால் தெரிந்து கொள்வேன் அப்படியானால் என்னை எதற்காக கேட்கிறாய் உன்னை பரிசோதிப்பதற்காக கேட்கிறேன் அவர்களை எங்கே ஒழித்து வைத்திருக்கிறாய் என்பதை சொல்லிவிடு இல்லாவிட்டால் உங்கள் இருவரையும் இங்கேயே எரித்து சாம்பலாக்கி விடுவேன் என்றான் ரவிதாசன் அவனுடைய புற கண்கள் நெருப்பு தனல்களைப் போல் அனல் வீசி ஜொலித்தன என்ன உண்மையை சொல்கிறாயா மாட்டாயா ரீம் இதோ என் பூங்குழலி பயத்தினால் நடுநடுங்கி சேந்தன் அமுதனை கெட்டியாக பிடித்துக் கொண்டாள் அவனிடம் மெல்லிய குரலில் நான் இப்போது ஓடப்போகிறேன் நீ அவனை தடுத்து நிறுத்திப்பார் என்றாள் மந்திரவாதியை பார்த்து உரத்த குரலில் என்னை ஒன்றும் செய்ய வேண்டாம் அவர்கள் இருக்கும் இடத்தை காட்டி என்று கூறினாள் என்னுடன் வா காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு பாழடைந்த மண்டபத்துக்கு நேர்மாறான திசையை நோக்கி நடந்தாள் மந்திரவாதி அவளை பின்தொடர பார்த்தான் சேந்தன் அமுதன் பின்னாலிருந்து அவனை பிடித்து நிறுத்த முயன்றான் பூங்குழலி ஓடத் தொடங்கினாள் மந்திரவாதி சேந்தன் அமுதனை ஒரே தள்ளாக தலைக்குப்பர தள்ளிவிட்டு பூங்குழலியை தொடர்ந்து ஓடினான் பூங்குழலி மானை போல் விரைந்து பாய்ந்து ஓடினாள் மந்திரவாதி மானை துரத்தும் வேடனைப் போல் அவளை பிடிக்க ஓடினான் ஆனால் அவளை பிடிப்பது எளிதில் முடிகிற காரியம் இல்லை மந்திரவாதி அவளைத் துரத்துவதை விட்டு நின்றுவிடலாமா என்று எண்ணியபோது போது களைத்துப் போனவளைப் போல் நின்றாள் மந்திரவாதி மறுபடியும் அவளைத் துரத்தினான் இருவருக்கும் பின்னால் சேந்தன் அமுதனும் தட்டுத் தடுமாறி விழுந்தடித்து ஓடிக்கொண்டு வந்தான்

அதோ காதலர்களை என்றாள் அவள் சுட்டிக்காட்டிய திசையை மந்திரவாதி பார்த்தான் முன்னொரு தடவை வந்தியத்தேவன் கண்ட காட்சியை அவனும் கண்டான் சதுப்பு நிலத்தில் ஆங்காங்கு தீப்பிழம்புகள் குப் குப் என்று தோன்றுவதும் கப் கப் என்று மறைவதுமாயிருந்தன ரவிதாசனுக்கு அந்த பயங்கர தோற்றத்தின் காரணம் என்னவென்று தெரியுமென்றாலும் அச்சமயம் அவனுக்கு ரோமம் சிலிர்த்தது மந்திரவாதி உனக்கு மந்திரம் தெரியும் என்றால் இந்த கொள்ளிவாய் பிசாசுகளை ஓட்டுவதற்கு ஒரு மந்திரம் போடு பார்க்கலாம் இவை என்னை பாடல் படுத்தி வைக்கின்றன என்றாள் ரவிதாசனுக்கு அளவில்லாத கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது பெண்ணே என்னை ஏமாற்றலாம் என்று பார்க்கிறாயா என்று கர்ஜித்தான் உன்னை எதற்காக நான் ஏமாற்ற வேண்டும் இளவரசரும் வல்லவரையும் இருக்கும் இடத்தை காட்டுகிறேன் என்று சொல்லி நீ என்னை இழுத்தடிக்கவில்லையா அவர்கள் இறந்துவிட்டார்கள் என்று நான் சொன்னதை நீ நம்பவில்லை வேறு என்ன செய்யட்டும் இளவரசர் இறந்தது உண்மைதானா ஹானையிட்டு சொல்வாயா ஆணை எதற்கு அதோ ஆகாசத்தை பார் ரவிதாசன் வானத்தை நோக்கினான் வால் நட்சத்திரம் தெரிந்தது வால் நட்சத்திரம் தெரிந்தால் அரசு குலத்தில் மரணம் என்று உனக்கு தெரியாதா அப்படியே நடந்துவிட்டது என்றாள் பூங்குழலி பெண்ணே அப்படியானால் உன் கையில் உள்ள கெண்டி இப்படி கொடு அதில் ஏதாவது மிச்சம் இருக்கிறதா உன்னோடு ஓடி வந்ததில் எனக்கு தாகம் எடுத்துவிட்டது பூங்குழலி திடீர் என்று மறுபடி ஓட்டம் பிடித்தாள் மேட்டிலிருந்து தாவி குதித்து இறங்கி கொள்ளிவாய்ப்பு பிசாசுகள் தோன்றி மறைந்த சதுப்பு நிலப்பரப்பை நோக்கி ஓடினாள் ரவிதாசன் ஆத்திரத்தினால் அறிவே இழந்தான் பூங்குழலியை பிடித்து அவளுடைய கழுத்தை நிறுத்தி கொன்றுவிட வேண்டும் என்று வெறியை அடைந்தான் தலைக்கால் தெரியாமல் அவளை பின்தொடர்ந்து ஓடினான் சிறிது தூரம் ஓடிய பிறகு பூங்குழலி சட்டென்று கொஞ்சம் குனிந்து நாலைந்து அடி ஒரு புறமாக நகர்ந்து கொண்டாள் அதிவேகமாக அவளை துரத்தி வந்த ரவிதாசனால் அவள் நின்ற இடத்தில் நிற்க முடியவில்லை அவளுக்கு அப்பால் சில அடி தூரம் வரையில் சென்று நின்றான் திரும்பி அவளை பிடிப்பதற்காக பாய பார்த்தான் ஆனால் முடியவில்லை கால்களுக்கு திடீர் என்று என்ன நினைந்து விட்டது அவை ஏன் இப்பொழுது நகரவில்லை அவை இருக்கின்றன இது என்ன சில்லுப்பு மேலே மேலே வந்து கொண்டிருக்கிறதே இல்லை இல்லை கால்கள் அல்லவா கீழே கீழே கொண்டிருக்கின்றன ரவிதாசன் குனிந்து பார்த்தான் ஹாம் அவனுடைய கால்கள் கீழே புதை சேற்றில் அமிழ்ந்து கொண்டிருப்பதை கண்டான் ஒவ்வொரு அணுவாக ஒவ்வொரு அங்குலமாக அவன் கால்கள் கீழே சேற்றில் மெதுவாக புதைந்து கொண்டிருந்தன ரவிதாசன் தன்னுடைய அபாய நிலையை உணர்ந்தான் சேற்றிலிருந்து வெளிவர முயன்றான் கால்களை உதறி எடுக்க பிரயத்தனம் செய்தான் அவனுடைய பிரயத்தனம் பலன் தரவில்லை கீழே கீழேக்கடையில் ஏதோ ஒரு பூதம் இருந்து அவனை பற்றி இழுப்பது போல தோன்றியது பூங்குழலி கலகலவென்று சிரித்தாள் மந்திரவாதி பூதத்தின் வாயில் அகப்பட்டுக் போட்டு பார்ப்பதுதானே என்றாள் மந்திரவாதி ஒரு பக்கம் பீதியினாலும் மறுபக்கம் கோபத்தினாலும் நடுநடுங்கினான் அடிப்பாவி உன் வேளையா இது என்று கையை நெறித்தான் என் கழுத்தை பிடித்து நெரிக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படவில்லையா அதற்கு பதிலாக கையை நெரித்துக்கொள் என்றாள் ரவிதாசன் கோபத்தை அடக்கிக் கொண்டு பெண்ணே சத்தியமாக சொல்கிறேன் உன்னை நான் ஒன்றும் செய்யவில்லை சற்று கை கொடுத்து என்னை கரையிலே தூக்கிவிடு என்றான் பூங்குழலி என்று சிரித்தாள் உன்னை கரையேற்றிவிட என்னால் ஆகாது உன் மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட பேய் பிசாசுகளையெல்லாம் கூப்பிடு என்றாள் ரவிதாசன் இதற்குள் தொடைவரையில் சேற்றில் புதைந்து போயிருந்தான் அவன் முகத்தை பார்க்க பயங்கரமா இருந்தது அவனுடைய கண்கள் கொள்ளிக்கட்டைகள் போல் சிவப்பு தணல் உள்ள வீசின கைகளை நீட்டி புதை சேற்றுக்கு அப்பால் இருந்த கரையை பற்றினான் அங்கே நீண்டு வளர்ந்திருந்த கோரை பொருட்களின் அடிப்பகுதியை பிடித்துக் கொண்டான் மறுபடியும் சேற்றில் இருந்து வெளிவர பிரயத்தனம் செய்தான் ஆனால் புதைந்திருந்த கால்களை அசைக்கவும் முடியவில்லை பெண்ணே உனக்கு புண்ணியம் உண்டு என்னை காப்பாற்று என்று ஓலமிட்டான் இதற்குள்ளே அங்கே சேந்தன் அமுதன் வந்து சேர்ந்தான் ரவிதாசனுடைய நிலைமை இன்னதென்பதை அவன் ஒரு நொடியில் அறிந்து கொண்டான் அவனுடைய கண்களில் இரக்கத்தின் அறிகுறி புலப்பட்டது பூங்குழலி அவனை பார்த்து வா போகலாம் என்றாள் ஐயோ இவனை இப்படியே விட்டுவிட்டா போகிறது ஏன் சேற்றில் இவன் முழுவதும் புதைகிற வரையில் இருந்து பார்க்க வேண்டும் என்கிறாயா இல்லை இல்லை இவனை இப்படியே விட்டுவிட்டு போனால் வாழ்நாளெல்லாம் கனவு காணுவேன் இவனை கரையேற்று விட்டு போகலாம் இவன் என்னை கழுத்தை நிறுத்து கொல்ல நினைத்தான் அவனுடைய பாவத்துக்கு கடவுள் அவனை தண்டிப்பார் நாம் காப்பாற்றிவிட்டு போகலாம் அப்படியானால் உனது மேல் துண்டை கொடு என்றாள் பூங்குழலி அமுதன் தன் மேல் துண்டை கொடுத்தான் அதன் ஒரு முனையை புதைசேற்றுக் குழிக்கு அருகில் இருந்த ஒரு புதரின் அடிப்பகுதியில் பூங்குழலி கட்டினாள் இன்னொரு முனையை ரவிதாசனிடம் கொடுத்தாள் மந்திரவாதி இதோ பார் இந்த தொண்டின் முனையை பிடித்துக் கொண்டிரு அதிகம் பலம் கொண்டு இழுத்தால் புதர் வேரோடு வந்துவிடும் ஆகையால் மெல்ல பிடித்துக் கொண்டிரு நீயாக கரையேற முயலாதே பொழுது விடிந்ததும் யாராவது இந்த பக்கம் வருவார்கள் அவர்கள் உன்னை கரையேற்றுவார்கள் என்றாள் ஐயோ இரவெல்லாம் இப்படியே கழிக்க வேண்டுமா என்னால் முடியாது அதை காட்டிலும் என்னை கொன்றுவிட்டு போய்விடு பூங்குழலி அவன் கூக்குரலை பொருட்படுத்தவில்லை சேந்தன் அமுதனை கையை பிடித்து இழுத்துக்கொண்டு வந்த வழியே திரும்ப ஓட தொடங்கினாள் அவர்கள் மேட்டின் மேல் ஏறி அப்பால் காட்டில் இறங்கும் வரையில் மந்திரவாதியின் ஓலக்குரல் கேட்டுக்கொண்டிருந்தது அந்த குரல் மறைந்த பிறகு ஹத்தான் நல்ல சமயத்தில் வந்து சேர்ந்தாய் நீ எப்படி இங்கு வந்தாய் எதற்காக என்று பூங்குழலி கேட்டாள் பாதாள சிறை அனுபவத்துக்கு பிறகு தஞ்சாவூரில் இருக்க எனக்கு பிடிக்கவில்லை அடிக்கடி பழுவூர் வீரர்களும் ஒற்றர்களும் வந்து தொல்லை கொடுக்க தொடங்கினார்கள் ஆகையால் பழையாறைக்கு போனேன் குந்தவை தேவி என்னை இவ்விடம் அனுப்பினார் இளவரசருக்கு அபாயம் அதிகமாயிருப்பதாகவும் ஆகையால் அவரை நாகைப்பட்டினம் சூடாமணி விஹாரத்தில் கொண்டு சேர்த்து விட்டு வரும்படியும் வந்தியத்தேவனிடம் சொல்லும்படி கூறினார் எனக்கும் உன்னை பார்த்து உன் பாட்டை கேட்க வேண்டும் என்றும் ஆசையா இருந்தது பாட்டு கேட்பதற்கு நல்ல சமயம் பார்த்தாய் இளைய பராட்டு கூறியது உண்மைதான் இளவரசருக்கு ஏற்பட்டிருக்கும் கண்டங்கள் இப்படி அப்படி அல்ல பகைவர்களின் சூழ்ச்சிகளோடு குளிர்காய்ச்சல் வந்துவிட்டது ஆமாம் நானும் தான் பார்த்தேன் நாங்கள் இரண்டு பேருமாக அவரை தூக்கி கொண்டு போய் மறைந்த மண்டபத்தில் சேர்த்தோம் அதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம் பூங்குழலி நாகைப்பட்டினம் சூடாமணி விஹாரத்து வைத்திய சாஸ்திரம் நன்கு அறிந்தவர்கள் இளவரசரை குணப்படுத்தி விடுவார்கள் நாகைப்பட்டினத்துக்கு எப்படி கொண்டு போய் சேர்ப்பது கால்வாய் வழியாகத்தான் கால்வாய் வழியாக எப்படி போவது படகை தொலைத்து விட்டீர்களே படகு தண்ணீரில் மூழ்கித்தானே இருக்கிறது திரும்பி எடுத்துவிட்டால் போகிறது அப்படியானால் இன்று ராத்திரியே கிளம்பிவிட வேண்டியதுதான் அந்த சிறிய படகில் நாம் எல்லோரும் போக முடியாதே வேண்டியதில்லை பூங்கொழி அதெல்லாம் நாங்கள் பேசி முடிவு செய்துவிட்டோம் வல்லவரையின் இங்கிருந்து நேரே பழையாறைக்கு போவான் நானும் நீயும் இளவரசரை படகில் ஏற்றி நாகைப்பட்டினம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பூங்குழலிக்கு புல்லரித்தது மீண்டும் இளவரசருடன் பிரயாணம் கால்வாயில் படகில் நாகைப்பட்டினம் வரையில் வழியில் அபாயம் ஒன்றும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் இருவரும் மறைந்த மண்டபத்தை அடைந்தார்கள் மண்டபத்தை நெருங்கியதும் சேந்தன் அமுதன் பலமாக தட்டினான் யாரெங்கே என்று வந்தியத்தேவனுடைய கடுமையான குரல் கேட்டது நான் தான் சேந்தன் இன்னும் யார் என் மாமன் மகள் வந்தியத்தேவன் மண்டபத்தின் வாசலில் வந்து எட்டி பார்த்தான் வேறு யாரும் இல்லையே இல்லை ஏன் சந்தேகம் மெல்ல பேசுங்கள் இளவரசர் தூங்குகிறார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இங்கே யாரோ ஒருவன் வந்தான் நீதானாக்கும் என்று நினைத்து வெளியில் வந்தேன் நீ இல்லை மந்திரவாதியை போல் தோன்றியது அப்புறம் அச்சமயம் உன் பாட்டின் குரல் கிளம்பியது பாடுவதற்கு நல்ல நேரம் பார்த்தா என்று எண்ணிக் கொண்டேன் நல்ல வேளையாக அதை மந்திரவாதியும் கேட்டுவிட்டு திரும்பி போனான் ஆவனை நீங்கள் பார்த்தீர்களா பார்த்தோம் ஆவனை என்ன செய்தீர்கள் நான் ஒன்றும் செய்யவில்லை இவள்தான் அவனை புதைசேற்றுக் குழியில் இடுப்பு வரையில் இறக்கி நிறுத்திவிட்டு வந்திருக்கிறாள் இவளுடைய குரல் கூட கொஞ்சம் கேட்டதே ஹாம் பூங்குழலியும் ஒரு பாட்டு பாடினாள் அதை கேட்டதும் இளவரசருக்கு சுய உணர்வு வந்தது போல தோன்றியது யார் பாடுகிறது என்று கேட்டார் ஓடக்காரவன் நின்றேன் பாட்டை கேட்டுக்கொண்டே தூங்கிவிட்டார் பூங்குழலிக்கு மீண்டும் மெய் இவள் பாட்டு மட்டும்தானா பாடினாள் ஆந்தை போலவும் கத்தினாளே அதுவும் என் காதில் விழுந்தது காட்டில் ஏதோ அதிசயம் நடைபெறுகிறது என்று நினைத்து கொண்டேன் நீங்கள் அத்தானும் மாமன் மகளும் வசந்தோற்சவம் கொண்டாடுகிறீர்களோ என்று நினைத்தேன் இது என்ன வீண் பேச்சு என்றாள் பூங்குழலி வேறு என்ன செய்வது இரவை எப்படியேனும் கழித்தாக வேண்டும் என்றான் வந்தியத்தேவன் இல்லை பொழுது விடிந்து இங்கே இருந்தால் தப்பி பிழைக்க முடியாது ராத்திரியே புறப்பட்டாக வேண்டும் அச்சமயம் எங்கேயோ வெகு தூரத்தில் நரிகள் ஊளையிடத் தொடங்கின அந்த ஊளை சப்தத்துக்கு இடையில் ஆந்தைக் குரல் ஒன்றும் கேட்டது சேந்தன் அமுதன் நடுங்கினான் அவன் மனக்கண்ணின் முன்னால் மந்திரவாதி சேற்றில் புதைந்திருப்பதும் அவனை சுற்றி நரிகள் ஊழையிட்டுக் கொண்டு நெருங்கி நெருங்கி வருவதும் மந்திரவாதி ஆந்தையைப் போல் கத்தி நரிகளை விரட்ட பார்ப்பதும் தென்பட்டன வந்தியத்தேவனும் சேந்தன் அமுதனும் இளவரசரின் தூக்கம் கலையாமல் தூக்கி கொண்டார்கள் பூங்குழலி பின்தொடர்ந்து சென்றாள் கால்வாயின் கரையை அவர்கள் அடைந்த உதயமாகி இருந்தது கரையில் இளவரசரை ஒரு மரத்தின் பேரில் சாய்ந்து படுக்க வைத்தார்கள் பூங்குழலியை அவர் பக்கத்தில் இருக்க செய்துவிட்டு வந்தியத்தேவனும் சேந்தன் அமுதனும் தண்ணீரில் இறங்கினார்கள் முழுகி போயிருந்த படகை மிக பிரயாசையுடன் மேலே எடுத்து கரையோரமாக கொண்டு வந்தார்கள் இளவரசர் கண் விழித்தார் மிக மெல்லிய குரலில் தாகமாக என்றார் பக்கத்தில் இருந்து அவரை பார்த்து கொண்டிருந்த பாலை அவருடைய வாயில் பால் அருந்திய பிறகு இளவரசர் பூங்குழலி நீதானா சொர்க்கலோகத்தில் யாரோ ஒரு தேவக்கன்னிகை என் வாயில் அமுதத்தை ஊற்றுவது போல தோன்றியது என்றார் இத்துடன் அதிகாரம் ஏழு முற்றிற்று